ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கே சயின்ஸ் 1987லேருந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன். எஜுகேஷன் ஓரியன்டான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ரவுண்ட் 3ல சாய்ஸ் லிஸ்ட் எப்படி போட்டால் சார் எனக்கு சிஎஸ்சி ஐடி இசி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காமன் திங் தான் சரிங்களா. இப்போ ரவுண்ட் 3 பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 55,000 ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து எலாபரேட்டாக வந்து நீங்கள் போடணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து நான் சென்னை மட்டும் பார்க்குறேன் சார், இல்லை கோயம்புத்தூர் மட்டும் பார்க்குறேன், இல்லை மதுரை ஈரோடு மட்டும், இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ஒரு ரீஜனாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து சிஎஸ்சி ஐடி இசின்னு மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துடும் சரிங்களா. மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் முடித்த உடனே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இது மாதிரி தான் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரீஜனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களோட ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஈரோடு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்சி ஐடி இசிஇ ட்ரிபிள் வரையும் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து 200 வரையும் நம்ம ரெடி பண்ணலாம். இதில் வந்து அட்டானமஸ் காலேஜே நம்ம வந்து ஒரு 100 காலேஜஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் அட்டானமஸில் வந்து பார்த்தோன்னா நேக்கு என்பிஏ மட்டும் வச்சுருப்பாங்க. இந்த காலேஜில் ஒரு 100 காலேஜஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 200 சாய்ஸ் லிஸ்ட்டை தரமாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் 200 சாய்ஸ் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். இது ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி நான் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணது. இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லா பிரான்ச்சும் நான் வந்து போட்டிருப்பேன். இதில் வந்து எனக்கு மெக்கானிக்கல் வேணாம் அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கலாக டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரிபிளி வேணாம் சார் அப்படின்னா ட்ரிபிளியே டெலீட் பண்ணிக்கலாம். எனக்கு சிஎஸ்சி ஐடி மட்டும் போதும் சார் அப்படின்னா சிஎஸ்சி ஐடி மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு சென்னை ரீஜன் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா சென்னை ரீஜனை மட்டும் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வேகன்சி அனாலிசிஸ் அப்டேட் பண்ணிடுவோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து எல்லா வேகன்சி பொசிஷனும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். எந்தெந்த டாப் காலேஜில் என்னென்ன வேகன்சி பொசிஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த பிரான்ச் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இல்லை பிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நான் சிஎஸ்சி ஐடி மட்டும் பார்க்குறேன் சார் அப்படின்னா எப்படி சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணலாம், இல்லை நான் பிசிஎம்மில் இருக்கேன் சார் அப்படின்னா எப்படி சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணலாம், எம்பிசி கேட்டகரியில் இருக்கேன் சார், இல்லை எஸ்சி எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் இருக்கேன் சார், ஒரு ஒரு கேட்டகரி வைஸும் நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து வீடியோஸும் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸை கண்டினியூ பண்ணி நம்ம வந்து பிடிஎஃப் டேட்டாவும் நம்மளோட கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.